வணக்கம். இன்றைய வீடியோவில் கம்பர் பற்றிய செய்திகளை வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்முடைய 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து தொகுத்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு சில செய்திகள் புத்தகத்திற்கு அப்பாற்பட்டு வெளியிலிருந்தும் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம TNPSC பொது தமிழ் பகுதியில் கம்பர் பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்முடைய சேனலில் TNPSC தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள், பொது தமிழ் பகுதிக்கு தேவையான தமிழ் வீடியோக்கள், பொது அறிவு பகுதிக்கு தேவையான வீடியோக்கள் அனைத்தும் உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பார்த்து குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ நாம் கம்பர் பற்றிய குறிப்புகளை வந்து நாம் பார்க்கலாம். கம்பர் வந்து பிறந்த ஊர் தேரழுந்தூர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து திருவழுந்தூர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இருக்கிறது. இது வந்து வந்து சோழ நாட்டை வந்து சார்ந்தது. அப்போ கம்பர் பிறந்த ஊர் வந்து சோழ நாட்டை சார்ந்த திருவழுந்தூர் அல்லது தேரழுந்தூர் அப்படின்றத நாம் நினைவில் வந்து வைத்து கொள்ளணும். இவருடைய தந்தையார் பெயர் வந்து ஆதித்தன். இவருடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இவருடைய பணி என்ன எனில், 2ஆம் குலோத்துங்க சோழனினுடைய அவைப்புலவராக பணி செய்திருக்கிறார். அதே போல் கம்பனினுடைய மகன் பெயர் அம்பிகாபதி, மகள் பெயர் காவேரி. இவர் வந்து உவச்சர் மரபை வந்து சார்ந்தவர். ஸோ அந்த செய்திகள் வந்து நான் இங்கே கொடுக்கல, அதை நீங்கள் வந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அதாவது வந்து மகனினுடைய பெயர் வந்து அம்பிகாபதி, மகள் பெயர் வந்து காவேரி, மரபு வந்து உவச்சர் மரபு. அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் சிலை 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், 7 மும்மணி கோவை. இதில் இந்த சிலை 70 அப்படின்றத வந்து செம்பொன் சிலை 70 அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து ஒரே நூல் தான். அதே போல் இவருடைய தனிப்பாடல்கள் வந்து தனியாக வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்களினுடைய பெயர்கள். இதில் கம்பராமாயணம் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், ஏன்னா அவருடைய பெயர் வந்து கம்பர். அதனால் கம்பர் எழுதுனால கம்பராமாயணம். ஆக்சுவலாக இதற்கு வந்து ராமாயணத்துக்கு வந்து கம்பர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம், அதான் அவர் வைத்த பெயர். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கம்பராமாயணம் என்ற பெயரால் அந்த நூலை வந்து அழைத்து வருகிறோம். இப்போ பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்றவர் ஒரு பாடலில் கம்பரை வந்து புகழ்ந்து பாடுகிறார். அந்த வரிகள் என்ன அப்படின்னா, விருத்தம் என்னும் ஒன்பா பாடுவதில் மிகச்சிறந்தவர் கம்பர் அப்படின்ற வரிகள். அப்போ வினா வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, விருத்தம் என்னும் ஒன்பா பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கம்பர்னு சொல்லணும். விருத்தம் என்னும் ஒன்பா பாடுவதில் மிகச்சிறந்தவர் கம்பர் என்று யார் குறிப்பிட்டது அப்படின்னா, பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், அதான் வந்து அவர் சொன்ன வரிகள். அடுத்தது இவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடையப்ப வள்ளல். இவர் தான் வந்து இளமை காலத்திலிருந்தே வந்து கம்பரை வந்து ஆதரித்து வந்தவர். இவருக்கு பிறகு வந்து சோழ மன்னர் வந்து கம்பரை வந்து ஆதரிக்கிறார். அதே போல் ஒரு நாட்டையும் வந்து கம்பருக்கு வந்து தருகிறார் அந்த சோழ மன்னர். அந்த நாட்டோட பெயர் வந்து கம்பநாடு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கவி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்து சோழன் வந்து தந்ததாக ஒரு செய்தி வந்து இருக்கிறது. சரியா? அப்போ ஆரம்பத்தில் இவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். பிறகு இவருக்கு வந்து ஆதரவு தந்தது வந்து சோழ மன்னன்.
கம்ப நாடு என்ற நாட்டை வந்து கம்பருக்கு தந்தது வந்து சோழ மன்னன். கவி சக்கரவர்த்தி என்ற ஒரு பெயரையும் வந்து தந்தது வந்து சோழ மன்னன். அடுத்தது செய் நன்றி மறவா செம்மல் வந்து யார் அப்படின்னா கம்பர். ஏன்னா இளமையில் இவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். அப்போ பிற்காலத்தில் கம்பர் வந்து பாடல்கள் எழுதும் பொழுது 1000 பாடல்கள் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் சடையப்ப வள்ளலை வந்து நினைவு கூர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடல்கள் வந்து இயற்றுகிறார். அப்போ இது வந்து என்னென்னா செய் நன்றி மறவாமை அப்படின்ற அவருடைய உயரிய குணத்தை வந்து குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பரை பற்றி நிறைய பேர் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அப்போ யாமறிந்த புலவரிலே கம்பனை போல பூமிதனில் யாருமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை வந்து இவர் வந்து பாரதியார் வந்து புகழ்ந்து சொல்கிறார். அதே போல் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்ற வரிகள் மூலமும் கம்பரை வந்து புகழ்ந்து பாடுகிறார் பாரதியார். அதே போல் தேசிய விநாயகம் பிள்ளை வந்து கம்பரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியும் உண்டு. அப்போ இந்த வரிகளை வந்து சொல்லி கம்பரை வந்து புகழ்ந்து பேசுகிறார் தேசிய விநாயகம். அடுத்தது கம்பருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். கல்வியில் பெரியோன் கம்பன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அதே போல் கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்ற பெயரும் இருக்கிறது. அடுத்தது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்ற ஒரு முதுமொழியும் வந்து இருக்கிறது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்ற ஒரு முதுமொழியும் வந்து இருக்கிறது. அடுத்தது பாரதியார் வந்து ஏற்கனவே வந்து கம்பரை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இன்னொரு இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசரிதையில் மகாகவி பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அவருடைய சுயசரிதை எழுதும் பொழுது, பாரதியார் சுயசரிதை எழுதும் பொழுது கம்பரை பற்றிய செய்திகளை வந்து அந்த சுயசரிதையில் வந்து சொல்கிறார். அதே போல் இது ஏற்கனவே பார்த்தோம், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து கம்பனை வந்து புகழ்ந்து பாடுகிறார். அதே போல் கவிமணி, புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி அப்படின்ற மாதிரி கவிமணி வந்து தேசிய விநாயகம் பிள்ளை வந்து குறிப்பிடுறார். சரி, அடுத்தது நாமக்கல் கவிஞர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் மொழி தனக்கு ஒரு தவ சிறப்பை தந்தது கம்பரினுடைய கவி சிறப்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பரை பற்றி மற்றவர்கள் கூறிய வார்த்தைகள் அல்லது பாடல்கள். அப்போ இந்த வரிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வரிகளை வந்து கூறியது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வரியால் புகழப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரியான வினா வந்து உங்களுக்கு வரலாம். அடுத்தது இவருடைய காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார் யார் அப்படின்னா, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி இவர்கள்லாம் வந்து கம்பர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே வந்து வாழ்ந்தவர்கள், அதாவது சமகால புலவர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது கம்பரினுடைய நினைவிடம் எங்கிருக்கிறது அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊரில் கம்பரினுடைய நினைவிடம் வந்து இருக்கிறது. அதே போல் இவருடைய கோட்டம் எங்கிருக்கிறது அப்படின்னா, இவர் பிறந்த ஊரான தேரெழுந்தூர் அல்லது திருவழுந்தூர் என்னும் ஊரில் வந்து இருக்கிறது. சமீபங்களில் காலங்களில் கூட இந்த நினைவிடமும் கோட்டமும் வந்து பழுதடைந்திருக்கிறது. அதை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து பொதுமக்களால் வந்து தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டது. சரியா, அடுத்தது இப்போ நாம் படித்த கருத்துக்கள்லேருந்து கேள்விகள் வந்து எப்படி வரலாம், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில கேள்விகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் யார்? விடை வந்து கம்பர்.
கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக. இப்போ கீழே வந்து ஒரு நாலு நூல்கள் கொடுத்துட்டு இதில் கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவர் எழுதிய நூல்கள்லாம் நினைவில் வைத்து கொண்டால்தான் எழுதாத நூலை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்தந்தாதி சாரி பதிற்று பந்தாதி இதான் வந்து அவர் எழுதாத நூல். சரஸ்வதி அந்தாதியோ திருக்கை வழக்கமோ ஏறெழுபதோ இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள். சரியா? அடுத்தது கம்பர் பிறந்த ஊர் எது? திருவழுந்தூர் அல்லது தேரெழுந்தூர். கம்பர் பிறந்த நாடு எது அப்படின்னா சோழ நாடு. சடையப்ப வள்ளலினுடைய ஊர் என்ன, அதாவது இவரை ஆதரித்தவர் வந்து சடையப்ப வள்ளல் அப்படின்னு பார்த்தோம், அவருடைய ஊர் என்ன அப்படின்னா திருவெண்ணை நல்லூர் அப்படின்றது சடையப்ப வள்ளலினுடைய ஊர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர் யார்? கம்பர். சரியா? அடுத்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். இப்போ இந்த கருத்து வந்து உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லலை, இப்போ கேள்வியில் வந்து இதை கொடுத்துருக்குறேன். சரியா? இதையும் வந்து நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். இப்போ இந்த வீடியோவில் கம்பர் பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு செய்திகளையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதனுடைய அடிப்படையில் வினாக்கள் வந்து வரலாம். சரியா? இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.